வணக்கம். நான் உங்கள் மதுரை சுகன்யா. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு கோபுரம் வாசல் கிட்ட நவீன் பேக்கரி இருக்கு. அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா வசந்த பாலா ஐபன் ஜுவல்லரி ஷாப் இருக்கு. அங்க தான் நான் வந்திருக்கிறேன். என்னடா ஐபன் ஜுவல்லரி ஷாப் சொல்லிட்டு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். இங்க எல்லா ஐபன் ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிறத விட ஒரு முக்கியமான ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நெக்லஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நான் எவ்வளவோ ஐபோன் ஷாப்புக்கு நான் போயிருக்கிறேன்னா, பட் ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸோ நிறைய டிசைன்ஸோ ஐபோனில் கிடைக்காது. நான் இங்கே தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன பார்க்குறீங்க? இது கோல்டு இல்லைங்க, ஐபோன் தான். இது ரெண்டுமே ஐபோன் தான். இந்த ஷாப்பில் நான் எடுத்தது தான். தங்கத்தையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இங்கே நிறைய இருக்குது. நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்லஸ் பார்க்க போகிறோம். இந்த நெக்லஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மலையாளிஸ் தான் மேக்ஸிமம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல அழகான தாமரைப்பூ எதில் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக மாங்காய் டிசைன் வந்திருக்கு. இது குட்டி காசு மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பொதுவாக கவரிங்லாம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு ஒரு மாதிரி மங்கல் கலரில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு கேரண்டியும் கிடைக்காது. நீங்கள் வந்து யோசிக்கலாம், ஐம்பொன் அப்படின்னாலே என்ன ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்கிறத விட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே வந்து கிடைக்குது. இது வந்து லைஃப் லாங் இருக்கும். உங்களுக்கு எப்படி தங்கம் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கோ, அதே போல் இந்த ஐம்பொன்னு உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இது எத்தனை பவுன் அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர, இது வந்து கவரிங்கா இல்லை ஐம்பொன்னான்னு கூட மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. பொதுவாக அந்த ஜிமிக்கியில் எல்லோரும் அந்த ஸ்டெட்டு பார்த்திங்கன்னா குட்டியூண்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி வேர் பண்ணுறவங்க சாரீஸ் கட்டுறவங்க தான் வேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே உள்ள பகுதி வந்து கொஞ்சம் அழகாக க்யூட்டாக ப்ராடாக இருக்குது. இந்த ஜிமிக்கு இப்படி இருக்கனால இது மொத்தமாக போட்டாலே ஒரு பட்டு சாரீ கட்டினாவோ இல்லை ஒரு நார்மல் ஃபேன்சி சாரீக்கோ அவ்வளோ சூட்டபுளாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 1000லேருந்து 2K தாங்க இருக்குது இதோட எம்ஆர்பி ரேட்டு. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரூபி செட்டு, பிங்க் கலர் வந்திருக்கு. எல்லா ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தமாக செட்டாக வந்துடுது. இதில் ஒரு ஸ்டோன் கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் இந்த ஐம்பொன் வந்து எப்போவுமே நமக்கு கருக்காது. இதில் ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க, நெக்லஸ் கொடுத்துருக்காங்க, அதோட பேங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. இந்த நெக்லஸ் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 4 வெரைட்டியான கலர்ஸ் இருக்குது. ஒயிட் இருக்குது, மல்டி கலர் இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளஸ் இந்த க்ரீனும் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான், நம்ம வாங்கக்கூடிய விலையில் தான் இருக்குது. இது வந்து சுடிதார், ஆஃப் சாரி, சாரீஸ் கூட போட்டுக்கலாம். ப்ரைடல் மேக்கப்புக்காக நம்ம போகிறோம் இல்லைங்களா, கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் கூட இது ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. வேறு லெவலுங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம்ல, அதே நெக்லஸ் டைப் தாங்க. இது வந்து ஒயிட் கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து செட்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா 10 பிடிங்க, பயங்கர கிராண்டாக இருக்குங்க. இதை யாருமே வந்துட்டு ஐம்பன் சொல்ல மாட்டாங்க. கோல்டா எத்தனை பவுன் கண்டிப்பாக இதை கேட்பாங்க. அதோட அந்த ஸ்டெட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. இதில் 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம இது ஹோலாக மொத்தமாக கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த டிசைன்ஸ் மட்டும் கூட நம்ம தனியாக கூட நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். இதில் பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட வேண்டாம். இது ஒன்று போட்டாலே அவ்வளோ ஆப்டாக இருக்கும். ஒரு பட்டு சாரி கட்டி இந்த செட்டு மட்டும் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போகிற அத்தனை பேர் நம்மளை தாங்க திரும்பி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ட்ரெடிஷ்னலாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த செயினை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. இந்த கஜலட்சுமி செயினை, இது வந்து நல்லா இருக்குது. ஏடிக்கல் வச்சு பயங்கரமாக ஜொலிக்குது. இப்போ எனக்கு இதில் எதை போட்டுக்கிறதுனே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. சரி ஓகே, நான் இதை தான் இப்போ வேர் பண்ண போகிறேன், ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதை நான் வேர் பண்ணிட்டேன், சூப்பராக இருக்குங்க. ட்ரெடிஷ்னலாக என்னோடய சாரிக்கு இது ரொம்ப ஆப்டாக அழகாக இருக்குது. இதை கண்டிப்பாக நான் போகும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால் கோல்டு வாங்க முடியாதுப்பா, எனக்கு இது ரொம்ப ஆப்டுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாமா? ஓகேங்க, இப்போ நம்ம இந்த செயினை பார்க்க போகிறோம். இது வந்து ரெட்டை வடை செயின். இது மாடலே ரொம்ப புதுசாக இருக்குது.
நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இந்த செயின் வந்து பார்த்துருக்க மாட்டோம். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒன்று போட்டாலே போதுமானது, ரொம்ப ஆப்ட்டு. இதோட வளையலை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாலு வளையல் கல் வச்ச வளையல் போடுற இடத்துல இந்த ரெண்டு போட்டாலே ரொம்ப ஆப்டாக இருக்கும். சில பேர் வந்து இது ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டெட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு இலை சைஸில் இருக்குது. இது வந்து எப்படிப்பட்ட காதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக க்யூட்டாக மாட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இதுவரையும் நம்ம வந்து கல் வச்ச நெக்லஸ் ஐட்டங்கள், செயின் ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தோம். இப்போ கல் இல்லாத நெக்லஸ், செயின் ஐட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட் மாடல் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஓகேங்க, இப்போது நம்ம லாங் செயின்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு சரமாக இருக்குது. இது ரொம்ப புது மாடலாக இருக்குது. இந்த டிசைன் கூட நான் வந்து பார்த்ததே ரேர்ன்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சத்தியமாக யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க இது கோல்டா ஐம்பொன்னா, யாருமே தெரியாது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸ்க்கும் பிடிக்கும். அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாம் மாடல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பட்டு சாரீ போட்டுட்டு இது வேர் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நீங்கள் போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மழை காலமாக இருந்தானே, வெயில் காலமாக இருந்தானே, அந்த பட்டு சாரி கட்டி இதை போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லைங்களா, அந்த டிசைன் மாதிரி இது வந்து கேரளா மாங்காய் மாடல் டிசைன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக அழகாக இருக்குது, எடுப்பாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு போட்டிருக்கும் போது கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஐம்பொன் மாதிரி தெரியாது. ஒன்லி கோல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். எத்தனை பவுனுன்னு கேட்பாங்கங்க. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியாது, லைட் வெயிட் மாதிரி தெரியாது. ஸோ எத்தனை பவுனுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி, நம்ம அடுத்த டிசைனுக்கு நம்ம போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் நெக்லஸ். இது நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேன். ஓகே, இந்த நெக்லஸை நான் போட்டு காட்ட போகிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது போட்டு போனாலே போதுங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில். கோல்டெல்லாம் தேவையே இல்லைங்க. இது தாங்க எத்தனை போகணுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க. இது வந்து பட்டு சாரிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எனி வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு நீங்கள் வந்து ஆப்டாக இருப்பீங்க, கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம ரொம்ப அழகாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம அடுத்தது பார்க்கலாம். காசு மாலைங்க. இது காசு மாலையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்று நெக்லஸ் வரும், இல்லைனா ஆரம் வரும், ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து நான் பார்த்தது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உள்ள ட்ரெண்டில் இந்த டிசைன்ஸ் இருக்குது. இந்த மேலே உள்ள இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து இந்த குட்டி ஜிமிக்கிக்கு குட்டியாக தான் வந்து ஸ்டெட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இது ரொம்ப ஆப்டாக இருக்குது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபிட்டிங் ஸ்டோன் தான். ஒரு ஸ்டோன் கூட வந்து உங்களுக்கு வந்து விடுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த காசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இதெல்லாம் ஐம்பொன் தாங்க, நம்ம கோல்டுங்க. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம். வாவ், வேறு லெவலுங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நான் பார்த்ததே இல்லைங்க என் லைஃப்பில். ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க. இந்த ஜிமிக்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் எந்த ட்ரெஸ்னாலும் போட்டுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி வேணா இருங்க, உங்களை ரொம்ப அழகாக தேவதை மாதிரி காட்டும். இந்த டிசைன் பார்த்தீங்களா, இந்த கல் வந்து ஏடி கல் தான். இது வந்து கோல்டில் தான் கிடைக்கும். நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு பிக் காமிச்சு எனக்கு இந்த டிசைன் வேணும்னு சொன்னால் கூட நம்ம கடையில் செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஆசைப்பட்றீங்களோ, பொதுவாக தங்கத்தில் தான் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிக்கெல்லாம் காமிச்சா செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே வந்து அதை செஞ்சும் கொடுக்குறாங்க, நம்ம எதிர்பார்க்குற விலையில். இது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜிமிக்கி. இந்த நெக்லஸும் வேறு மாதிரி இருக்குது, வேறு லெவலுங்க. இது அட்டிக்கங்க, சூப்பருங்க, செம்மையாக இருக்குங்க. நீங்கள் சாதாரண ஒரு நார்மல் சாரீ கட்டிட்டு இந்த அட்டிகை போட்டு இந்த ஜிமிக்கி போட்டீங்க அப்படின்னா அத்தனை பேர் திரும்பி பார்ப்பாங்கங்க. அதுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரி, நம்ம அடுத்த டிசைனுக்கு போயிடலாம். சரியா, வாவ், உண்மையிலே சொல்கிறேன், இது ஐம்பொன்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் ஐம்பொனில் எனக்கு ஆப்டாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கணும்னு எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த டிசைனை பாருங்கள், யாருமே சொல்ல மாட்டாங்க. நகைக்கடைக்காரவங்களே இது கோல்டுன்னு தான் நினப்பாங்க, அந்தளவுக்கு இருக்குது. வேறு லெவல், எவ்வளோ அழகான கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு நான் கவரிங்கில் கூட நான் பார்த்ததில்லைங்க, கோல்டுலேயும் நான் பார்த்ததில்லை. நகை கடைக்கு நான் போயிருக்கிறேன், இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக
எனக்கு தகுந்த விலையில் இது கிடைக்குது அப்படின்னா எனக்கு இது ஒரு வரப்பிரசாதங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன் இது. ஏன்னா இது வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நம்ம ஆயுசு ஃபுல்லாக போட்டுக்கலாமே. இதை பார்த்தீங்களா, அந்த ஸ்டெட்டு பார்த்தீங்களா, நான் மேக்ஸிமம் விரும்புகிறது லைட் வெயிட் தாங்க. வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி நமக்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து போட்டோம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். என்ன ஸ்டெட்டு போட்டிருக்கோமோ அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எனக்கு இது ரொம்பவே ஆப்டு, ரொம்பவே கம்ஃபர்டபுளுங்க. இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஸ்டெட்டு பாருங்கள். ஆனால் அந்த ஸ்டோனெல்லாம் கண்டிப்பாக விழுகாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏடிக்கல் கோல்டு கல், பின்னாடி தாங்க நமக்கு பெரிய பிரச்சனையே. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் வந்து கண்டிப்பாக முடியில் மாற்றி நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும், ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது பாருங்கள், இந்த சைடெலாம் நமக்கு வந்து ஒரு வலுவழுப்பு தன்மையோடு கொடுத்துருக்காங்க. சொரசொரப்பு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து முடியெல்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப நீட்டாக இருக்குங்க. சரி, அடுத்த டிசைன் பார்க்கலாமாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சூப்பரான ஒரு ஆரம். இது எல்லாருமே ஆரம் அப்படின்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஆரம் வந்து போட்டு நான் இப்போதைக்குள்ளே பார்க்கல, அது வந்து கவரிங் தான் வந்து நிறைய பேர் போடுறாங்க. தங்கத்தில் இப்போ ரேருங்க, தங்க விற்கிற விலைக்கு எப்படிங்க நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த ஆரம் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும், லேயர்ஸ் எத்தனை லேயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 லேயர் வந்திருக்கு. இந்த டாலர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, வரப்பாக இல்லைங்க, இது நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இந்த கவரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இது ஃபீல் கிடையாது. இது ரொம்ப நீட்டாக இருக்குது, சூப்பருங்க. இந்த டிசைனை பாருங்கங்க, இந்த டிசைன் பாருங்கள், இது தங்கத்தில் மட்டும்தாங்க இந்த டிசைன் வரும். ஸ்டோன் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க, லேயரும் கரெக்டாக இருக்குங்க. இது ஆஃப் சாரீ கட்டுறவங்க, சாரீஸ் வேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். மறுபடி நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஜிமிக்கியை பற்றி நான் பேசுகிறேன். ஜிமிக்கி இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பருங்க. இது வயசு பொண்ணுங்களும் போட்டுக்கலாம், ஏஜ்டானவங்களும் போட்டுக்கலாம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, எல்லாத்துக்கும் ஈவனானது. நம்ம வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், கோல்டு இல்லைங்க, 5 பொண்ணு. ஓகேங்க, வா செம்மங்க, வேறு லெவலுங்க. இந்த மாதிரி கடையெல்லாம் முன்னாடியே நான் பார்க்காம போயிட்டேன், போங்க. எல்லாமே நான் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இருங்க. பொதுவாக இந்த மாதிரி பெரிய ஜிமிக்கி வந்ததுனாலே காது இழுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டுங்க, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த டிசைன்ஸ் பாருங்கள், எல்லோரும் நம்மளோட காதை தான் பார்ப்பாங்க. அதே தான் சாரீக்கு, ஃபங்க்ஷனுக்கு. பொதுவாக கல்யாண ஃபங்க்ஷன் வந்துட்டாலே லேடிஸ்க்கு மிகப்பெரிய பிரச்சனை, நாளைக்கு என்ன போட்டு போகலாம், சொந்தக்காரவங்களுக்கு மத்தியில் நம்ம என்ன தான் நம்ம வேர் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இனி அந்த கவலையே உங்களுக்கு வேணாம், நம்ம வசந்த பாலா கடைக்கு வாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அதுதான் நான் வந்ததுலேருந்து ஒவ்வொரு செயினாக மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்ருக்கேன். நல்லா இருக்குதுங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம். இந்நேரம் கேரளா பொண்ணுங்கள்லாம் கண்டிப்பாக இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தூக்கியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பொன் பாலையில் டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ண தான் வந்து இதோட தன்மையே பார்த்திங்கன்னா நல்லபடியாக மாறும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து மைக்ரோ பாலிஷ் போடப்பட்டது. இது வந்து பார்ட்டி வேர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து பார்ட்டி வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஃபேன்சியாக இருக்குது, இது ஃபங்க்ஷனுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோன் வச்சது தாங்க. எல்லா கலர்லேயும் இருக்குது, மல்டி கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா. என்னடா ஒரே லேடிஸ்க்கு மட்டுமே இவங்க காமிச்சிட்ருக்காங்களே, ஒன்றும் பொண்ணுங்களுக்கே இருக்குது, பசங்களுக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் பசங்களை வீரத்தை மண்ணை பேஸ் பண்ணி என்ன காட்டுறாங்கன்னா இந்த காப்பை தாங்க எல்லாருமே காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பல முகங்கள், பல உருவங்கள் வச்சு பல டிசைன்ஸில் இருக்குது. அதுவும் வந்து ஐம்பொன்னில் காப்பு, வெள்ளிக்காப்பை விட ஐம்பொன் காப்பு ரொம்பவே ஸ்பெஷல் நான் சொல்லுவேங்க. ஏன்னா நீங்களே பாருங்கள், இதில் டிசைன்ஸ் மட்டும் இல்லைங்க, பார்க்குறதுக்கு கோல்டுக்குரிய எஃபெக்டும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் கமல் சார் தான் சொல்லுவேன். கமல் சார் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே அவ்வளோ ஆக்ஷனோட அந்த காப்பை வந்து நமக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ படத்தில் நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் விஜய் படத்தில் கூட விஜய் சேதுபதி சார் வந்து வேறு லெவலில் அந்த பார்த்துருப்பீங்க, அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே லைக் பண்ணுவாங்க இரட்டை முக சிங்கக்காப்பு. இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, உண்மையிலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து செயினை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ஐம்பொன் செயின் தான். பொதுவாக லேடிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவரிங்கில் தான் செயின் எடுப்பீங்க.
கவரிங்ல செயின் எடுக்கும்போது உங்களுக்கு 6 மாசம் கேரண்டி மட்டும் தான் கொடுக்குறாங்க. திரும்ப வந்து நீங்க பே பண்ணனும். இங்க வந்து பாத்தீங்கன்னா MRP உங்களுக்கு கம்மியா கிடைக்குது. லைஃப் லாங் நீங்க வந்துட்டு கோல்ட் போடுற எஃபெக்ட்டுக்குள்ள இந்த செயின்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் எல்லாம் ரொம்பவே கம்மியா தாங்க இருக்குது. 6 பிடி இருக்கு, 8 பிடி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஐம்பன் மோதிரம் தான். இது வந்து ஃபேன்சி கேர்ள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், பொண்ணுங்க லேடிஸ் யாருனாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 தாங்க, 100 ஆரம்பிக்குது, 300 முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் இதோட MRP ரேட்டே பார்த்தீங்கன்னா. நான் இது வாங்கி 2 ஆச்சு, ஆனால் அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து கல் வச்ச மோதிரம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி சிலை இருக்குது. சில பேர் வந்து தலைவர்கள் ஃபோட்டோ வச்சு வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் கிடைக்கும், கவரிங்கில் கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் ஃபோட்டோ இருக்குது, நவரத்ன கல் இருக்குது, சாஸ்திரப்படியும் போட்டுக்கிற மாதிரி ரிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இங்கே பாருங்கள், மரகத பச்சைக்கல், சிங்கமுகம் இருக்குது. சிங்கமுகத்தில் 2 டைப் ஆஃப் இருக்குது. அப்புறம் வந்து இணைக்கும் கரங்கள் அப்படின்ற மாதிரி அழகாக இருக்குது. இந்த மோதிரத்தை பார்த்த உடனே எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. சாமி சிலை இருக்குது, ஓம் மோதிரம் இருக்குது, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. மரகத பச்சை, இது வந்து ராசிக்கல் மோதிரம். உங்களுக்கு ஃபுல்லாக பாபா சாமியை ரொம்பவே லைக் பண்ணுவாங்க சில பேர். அவங்களோட தீவிர பக்தர்களெலாம் கண்டிப்பாக சொல்கிறேன், இதை விடவே மாட்டாங்க. ரொம்ப பார்வையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஐம்பொன்னில் பொதுவாக ஒரே ஒரு ரவுண்டு மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அகத்தியரோட மோதிரம் இருக்குது. சித்தர்களில் அகத்தியரோட மோதிரம் இருக்குது. அவரோட உருவத்தை அப்படியே செதுக்கியிருக்காங்க இதில். ஆ, இது என்னது புதுசாக இருக்குது. இது வந்து பேர் வந்து பதிச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து மலபார் ரிங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லவர்ஸோட பேர் போட்டிருக்காங்க. ஒரு பையனோட பேரும் ஒரு பொண்ணோட பேரும் போட்டு ஹார்ட்டின் விட்டுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. லவர்ஸ் கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து லேடிஸ் வந்து கோல்டெல்லாம் மெட்டி போடணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஒரு கனவாகவே இருக்குமே தவிர அது வந்து நிஜத்தில் யாருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கவரிங்லலாம் வந்து யாரும் மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஐம்பொன்னில் இருக்குது. ஐம்பொன்னில் மெட்டி மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸில் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், லேடிஸ்க்கு தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் இந்நேரம் வந்து அள்ளிட்டு போயிருப்பாங்க. இது யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. வெளியில் கூட நான் இவ்வளோ டிசைன்ஸ் வந்து நான் பார்த்ததே இல்லை. நீங்களே பாருங்கள், சிலது ப்ராடாக இருக்குது, சிலது லீனாக இருக்குது. சைஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, எல்லா சைஸ்லேயும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதை அவங்க யூஸ் பண்ண அவங்களுக்கு நல்லது தான். ப்ளஸ் அதோட இது வந்து கோல்டு மாதிரி இருக்கும். இப்போது கொலுசில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ஆசைக்கு அது வாங்குவோம். ஒரு 2-3 வாரத்தில் அது வேஸ்ட்டாக போயிடும், அந்த காசே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஐம்பொன்னில் கொலுசில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இங்கே வச்சுருக்குறாங்க. லீனாக போடுறவங்களும் சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சலங்கை கொலுசு மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், மாங்காய் டிசைன்ஸ் வேறு லெவல். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சிம்பிளாக லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு டெய்லி வேர் தான், கருக்காது, ஒன்றும் பண்ணாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்த மாதிரி இதுவும் அதே மாதிரி தான், சூப்பராக இருக்குது. டிசைன்ஸ் நிறையா இருக்குது, கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாமி எல்லாருமே கண்டிப்பாக நம்ம லைக் பண்ணுவோம். அது வந்து டாலராக நம்ம யூஸ் பண்ணணும் நிறைய பேர் ஆசைப்படுவோம். ஆனால் அதோட லைஃப் வந்து அந்தளவுக்கு இருக்காது இல்லைங்களா. இது பாருங்கள், ஐம்பொண்டில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா சாமியோட சிலையும் இருக்குது, குட்டி குட்டியாக அழகாக டாலராகவே வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டே இருக்குங்க கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள் என்னென்ன வெரைட்டியில் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா வெரைட்டிஸில் நெக்லஸ்லேருந்து காப்பு வரையும் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. ரொம்ப ஆன்மீகத்துக்கு தேவையான விஷயங்கள் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து இந்த கடையில் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லாத விஷயம் இங்கே இருக்குது. அந்த ப்ராடக்டை அது வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சக்ஸஸ் தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் தங்கத்தில் நிறைய விஷயம் வந்து வாங்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். தங்கத்துக்கு நிகரானது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை உடச்சிட்டாங்க. தங்கத்துக்கு நிகரானது ஐம்பொன்னில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்காது. பெண்கள் அப்படின்னாலே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாங்கல்யம் தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பெண்களுக்கு ஒரு அஸ்திவாரமே அந்த மாங்கல்யம் தான். அந்த மாங்கல்யம் வந்து இப்போது நம்ம ஐம்பொன்னில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து அந்த ஐம்பொன்னில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கமும் இருக்குது.
தங்கத்தோட லைஃப் எவ்வளோ நாள் இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஐம்பொன்லையும் லைஃப் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, எல்லா சமூகத்தினரும் அதை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்கவுங்களுக்கு சமூகத்துக்கு தேவையான அந்தந்த தாலி வகைகள் இங்கே நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இப்போ அதைத்தான் நான் உங்கள்ட்ட வந்து நான் காட்ட போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா பெண்களோட பெருமையான அந்த மாங்கல்யத்தை பற்றி, அந்த மாங்கல்யம் இது தான். ஃபுல் செட்டாகவே கிடைக்குது, சான்ஸே இல்லை. தங்கத்தில் கூட இவ்வளோ ஆப்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை, நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த மாங்கல்யம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தாலியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, எல்லா சமூகத்துக்குரிய தாலி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓனரோட 3 வருஷ உழைப்பில் வந்த ரிசல்ட்டு தாங்க இது. தங்கத்துக்கு நிகரான ஒரு தாலி இது, நம்மளை மாதிரி அழக எல்லாத்துக்கும் பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது. ஓகே விவோஸ், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபோனில் என்னென்ன மாடல்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போது இந்த கடையோட ஓனர்கிட்ட இன்னும் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க, நான் வசந்தபால உரிமையாளர் அசோக்குமார் பேசுகிறேன். ஆல்ரெடி நம்ம கடை வந்து ஒத்த கடையில் இருக்குது, அதில் வந்து நம்மளோட சேனல்ஸில் நிறைய பேர் பார்த்துட்டு நமக்கு டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம கொரியர் மூலியமாகவும் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக மொபைல் ஆப் இருக்குது, அது மூலியமாக நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக நல்லா போய்க்கிறதுனால இப்போ நமக்கு 2வது கடை. அந்த ஃபஸ்ட்டு கடை நமக்கு என்ன ரிசல்ட் நிறைய கொடுத்த ரிசல்ட்னால தான் இந்த கடைக்கு இவ்வளோ வளர்ச்சி நம்ம கொண்டு வந்தது ஷார்ட் டைம் பீரியடில். நீங்கள் இல்லாத சப்போர்ட் இல்லைனா கண்டிப்பாக அந்த கடையை நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அது மீனாட்சி கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய கடை வைக்கிறதுனா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நான் வச்சது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் மெயினாக, அதுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்குமே நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா, உங்களை நான் இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் பிரபல கடையில் துபாயிலையும் சரி, நான் தமிழ்நாட்டில் எல்லா பிரான்ச்சிலையும் ஒரு பிரபல கடையில் நான் ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான் நான். அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு கடை பேர் நம்ம சொல்ல விரும்பல, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு கோல்டுஸ் வாங்குவாங்க, ஒரு ரேஞ்சாக வாங்குவாங்க. மிடில் கிளாஸ் வாங்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 2 கிராம் வாங்குவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் எனக்கு ஆச்சு. இப்போ நம்ம வெளியே போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது ஈக்குவலாக இருக்காது. இப்போ வந்து கேஷு பொருளாதாரத்தை வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு ரெஸ்பெக்டை தவிர நாலேஜ் வச்சு ஒரு ரெஸ்பெக்டே இல்லை. அதனால நமக்கு என்ன பண்ணுறேன்னா, அவங்களும் கொஞ்சம் நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டு என்ன இருக்குது, என் ஃபீல்டு நான் எப்படி அவங்களை கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போகும்போது தான் நான் இந்த ஃபீல்டில் சாய்ஸ் பண்ண போகும்போது கோல்டுக்கு ஈக்குவலாகவும் இருக்கணும், பொருளும் லாங் லைஃபாக வரணும். அப்போது வந்து என்ன கொண்டு போகலாம்னா, ஐபோன் ஃபஸ்ட்டு நான் கோல்டு கவரிங்கோட ப்ராடக்ட் நான் சாய்ஸ் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா, அதோட கோல்டு ப்ராடக்ட் வந்து எல்லோவாக தெரியும். எல்லோவாக தெரியும் போது எல்லாமே என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, போட்டுக்கிறது கோல்டு கவரிங் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ எனக்கு என்னென்னா, சரி அதை கட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து ஐபோன் நகையை நான் சாய்ஸ் பண்ணேன். ஐபோன் நகையை வந்து நிறைய பேர் முன்னாடி நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னென்னா, ஃபிங்கர் ரிங்ஸு பேங்கிள்ஸுக்கு அப்புறம் அதுக்கடுத்து கொண்டு போகல. எனக்கு எப்படின்னா, இல்லை எல்லா ப்ராடக்ட்டுமே கொண்டு வரணும். கோல்டில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, கோல்டில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ, இப்போ இன்றைக்கி நான் என்னோடய கடையில் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு பிரபல கடையில் வரக்கூடிய மாடல்ஸு, டிவியில் வரக்கூடிய மாடல்ஸ்லாம் அந்த கேட்லாக்கோட ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி அடுத்து ஒரு 5 டேஸ் 7 டேஸ்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபோன் நகையில் நான் கொண்டு வந்துடுவேன். ஓகே. அப்புறம் இந்த நெக்லஸ் வந்து ஆக்சுவலாக வந்து கடைசியாக ஒருத்தவங்க வந்து ஒரு கோல்டில் பண்ணக்கூடிய மாடல்ஸு அவங்க காமிச்சிட்டு அதே மாதிரி ஐபோனில் பண்ணி கொடுங்க, அதே மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இதை நீங்கள் பாருங்கள், இது நீங்கள் உங்கள் ஸ்கின்ல வச்சு பாருங்கள், இது பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃபோட்டோஸ் காமிச்சாங்க, அவங்க கோல்டு ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ, அதே மாதிரி ஐபோனில் பண்ணது. ஐபோனில் பண்ணும் போது அவங்க ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க, அது அச்சசல் அப்படியே வந்து கோல்டு மாதிரி இருக்குது. அதை நான் வாய்ஸை சொல்கிறத காட்டிலும் அதில் நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், கிளட்டரிங் அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டு மாதிரியே. பட்ஜெட்டு கம்மியாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி, நம்பர் 1 ஃபஸ்ட்டு குவாலிட்டியை நான் கொடுக்குவேன். நான் எல்லா பொருளையும் என்னோடய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஐபோன் நீங்கள் சொல்ல முடியாது, ஃபுல்லாக கோல்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 1 குவாலிட்டியை நான் கொடுக்குறேன் பொருளுக்கு. எதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இல்லை வீடியோ நான் சொல்லியிருக்கேன், இல்லை நான் வேறு வீடியோவில் பார்த்தது வேறு மாதிரி இருக்குது, இங்கே வந்து பார்த்தா நான் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. எல்லாமே கொரியர் மூலியமாக அனுப்பின ஆளுக்கும் சரி, இங்கேருந்து டேரெக்டாக வாங்கக்கூடிய ஆளுக்கும் சரி, மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 குவாலிட்டி எடுத்ததை விட எதிர்பார்த்ததோட ஒருபடி மேலே தான் இருக்குமே தவிர,
அது மால்ஸ் நான் கீழே வந்தால் தான் நான் எப்பயுமே விட்டதில்லை. இப்போ நீங்கள் தாலி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த தாலி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கடையிலையுமே நான் பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், மக்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் கொண்டு போகிறதுக்காண்டி தான் நான் அந்த தாலியை நான் கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு 3 வருஷம் உழைப்பு, நான் பலவிதமாக நான் ட்ரை பண்ணி அது வந்து எனக்கு சரியாகவே அந்த மெல்டிங் டிசைன்ஸ்லாம் கரெக்டாக கொண்டு வரல. அப்போ நான் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் அந்த ஒரிஜினல் கோல்டு தாலி என்ன இருக்கும் அப்படியே நான் ஐமோனில் நான் கொண்டு வந்துட்டேன். அது வந்து இப்போ ஒரு 3-4 டேஸ் தான் ஆச்சு அந்த மாடல்ஸ். அது எல்லாம் ஏன் சில பேர் நான் ஐமோன் கடையில் வந்து அது ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதில்லை அப்படின்னா, அது வந்து என்னன்னா ஒர்க் அதிகம் எக்ஸ்பென்ஸ் அதிகம், நமக்கு பெனிஃபிட்டு நமக்கு இன்கம் இவ்வளோ வந்தால் போதுன்னு நினைப்பாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் என்னோடய அச்சீவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய டார்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கோ அதை தான் நான் டார்கெட் பண்ணி போகிறேன். என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பொருளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, என்னோடய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஒரு சராசரி மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து ஃபோன்ஸ் எப்படி வந்து முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபோன் உங்களுக்கு கனவாக இருந்ததோ, இப்போ ஒரு சராசரி மக்கள் வந்து எல்லாமே ஏன் யூஸ் பண்ண முடிச்சிட்டாங்க, சராசரியாக பட்ஜெட் குறைச்சிட்டாங்க, அதனால் எல்லா மக்களும் யூஸ் பண்ண முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா ஒரு சராசரி ஆளுக்கு வந்து நான் வந்து ஐமோன் நகையை கோல்டுக்கு ஈக்குவலாக அதை நான் கொண்டு வந்தது தான் என்னோடய இன்ட்ரெஸ்டாக இருந்தது, அதை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இது கொண்டு வந்த ஷார்ட் டைம் பீரியட் தான், 3 இயர்ஸ் தான் ஆச்சு. நிறைய பேர் 10 இயர்ஸ் 100 இயர்ஸ் 20 இயர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, பட் நான் 3 இயர்ஸில் வந்து இவ்வளோ ரீச் ஆனது காரணம் என்னோடய ப்ராடக்ட்டு, என்னோடய கஸ்டமர்ஸு, என்னோடய ஸ்டாஃப். இப்போ உள்ள கொரோனா உள்ள சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக்கே நான் ஒரு சின்ன வருது நான் சொல்கிறேனே, எல்லாருமே என்னன்னா நல்லா ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க, நல்லா ரேஞ்சாக இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிறதும், லாஸ் ஆகிறவங்க நல்லா பிஸ்னஸ் போடுறதும் வாழ்க்கையில் நடக்கிறது தான். இப்போ லாஸ் ஆனவங்களுக்கு வந்து நல்லா பிக்கஸ்ட்டாக இருந்தவங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒருத்தவங்க நம்மகிட்ட ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்னோடய ப்ராடக்ட்லாம் நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பட் இந்த கொரோனா டயத்தினால எனக்கு பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சு. என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ அண்ணா நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பிக்னா வச்சுருக்கேன், இந்த கோல்டு வச்சுருக்கேன், இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஐமோனில் செஞ்சு கொடுக்க முடியுமா, பார்த்தா ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும்னு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போது அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் அப்படியே வச்சு அப்படியே 1% கூட இல்லாமல் அப்படியே கோல்டு மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். அப்போது அவங்களுக்கு என்னென்ன ஒரு ஹாப்பினஸ் தான். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படியும் அந்த நகையை அடமானம் வச்சுருக்கலாம், திரும்ப நீட்டு வந்திருக்கலாம், ஆனால் அந்த இடைப்பட்ட டயத்தில் வந்து அந்த நகையை பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸு நகையிலேனா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ என்னடா நம்ம நகை வச்சுருந்தோம் அதை வித்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த டயத்துக்காண்டி நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் என்ன கோல்டில் என்ன மால்ஸ் இருக்கோ, என்ன ஆன்லைன் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ உங்களுக்காண்டி நீங்கள் இந்த மால்ஸ் எனக்கு பண்ணி கொடுனா அச்சஸ்ஸெல்லாம் 1% கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவு நான் அப்படியே நான் கோல்டுலேயும் ஐமோன்லேயும் நான் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ வந்துட்டு ஐம்போன் அந்த மாதிரி தான் பார்த்தோம், பட் ஆனால் கவரிங் ஐட்டமும் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நீங்கள் ஹோல்சேலும் கொடுக்குறீங்களா இல்லை ரீட்டைல் மட்டும்தானா? ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஐமோன் மட்டுமே இல்லை, இப்போ ஐமோனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில மெத்தட்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸ்ட்ரெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 டிசைன்ஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு வந்து 3000-4000 டிசைன்ஸ் அனுப்புவாங்க. ஸ்ட்ரெட்ஸை வந்து ஏன் ஐமோனில் நமக்கு பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, ஐமோன் வந்து ஸ்கின்ல நல்லா கவர் ஆனால் மட்டும்தான் அதோட குவாலிட்டி வந்து ஹீட் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ தோடை பொறுத்தளவு நீங்கள் போட்டுக்க தோடே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெட்டு கீழே இறங்கிருக்கும், அப்போ ஸ்கின்னுக்கு இதுக்கும் தொடர்பே இருக்காது, கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது, டல்லாக தான் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கவரிங்கிலே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய கவரிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, 1 கிராமுக்கு மேலே வந்து ஒரு இது இருக்குது மைக்ரோ பாலிசி நம்ம கொடுக்குறோம். 1 கிராமுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா 1 கிராம்னா எக்ஸ்பென்சிவ், 4500 வரும் ஒரு நாள் ஒரு தோடு எடுத்திங்கன்னா 1 கிராமோட கோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150-200 தான். அச்சஸ்ஸெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் என்ன இருக்க மாதிரியோ அதிலே வந்து கேரண்டி 1 இயர் 6 மந்த்ஸ் போடக்கூடிய கேரண்டி கோல்டு கவரிங் தோடு இருக்குது நம்மக்கிட்ட, ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசேலர்னு ஒன்று இருக்குது, ரீசேலர் ஹோல்சேல் எப்படின்னா இங்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த தோடுலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கவரிங் தோடு இதெல்லாம் ஒரு 50 தோடு எடுத்திங்கன்னா 70 ருபீஸ் தான் நம்ம கொடுக்குறோம், 70 ருபீஸ் தான் கொடுக்குறோம். இது நமக்கு ரீட்டெயிலே பார்த்தீங்கன்னா உங்கள் சோப் உங்கள் ஷாப் எங்கேயாச்சும் நியரஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 150-200 கொடுப்பாங்க. ஸோ நியரஸ்ட் ஒரு 100 ருபீஸ் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பொருளுக்கு வந்து 100 ருபீஸ் கிடைக்கும். ஒரு 10 or 12 items சேல்ஸ் பண்ணிங்கன்னா 1200 கிட்ட கிடைக்கும். ஸோ சேல்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். எதுக்கு நான் அப்படி நான் எல்லாமே கேட்பாங்க, என்னங்க சார் ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கம்மி, நீங்கள் ரீட்டெயிலே சேல்ஸ் பண்ணலாம்னு. நம்ம பிஸ்னஸ் வந்து அப்படியே இருந்துடக்கூடாது, ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து இப்போ நெட்ஒர்க்குன்னு இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஈஸியாக எல்லாத்துக்குமே பாப்புலர் ஆகும். இப்போ பாப்புலர் ஆச்சுன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட்டும் பாப்புலர் ஆகும், இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ அவள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்கணும். இந்த இன்கம் ஏன் இதை வச்சு நான் கொடுக்குறேன்னா, ஸ்டார்டிங் நான் கஷ்டப்பட்டு நான் இப்போ நம்ம வந்து போது நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்கஸ்ட் ஃபேமிலினால் ஸ்டார்டிங் பேசிக்கலேருந்து நான் வந்தனால
ஸோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நாலு பேத்துக்கு நம்ம ஷேர் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் ஆகட்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு இன்கம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். அது கண்டி தான். கடையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கடை கெடுக்கக்கூடிய ஆள் நிறைய இருக்காங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. நம்மகிட்ட ப்ராடக்ட் அதை நான் சொன்னேன் இல்லையா, ப்ராடக்ட் நம்மகிட்ட பார்த்து எடுத்தவங்க வெளியே போகவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட குவாலிட்டியே வேறு. நம்ம குவாலிட்டி வந்து ஈக்குவல் கோல்டு தான். கோல்டுக்கு அப்படியே அப்படியே தான் ஈக்குவலாக இருக்குமே தவிர நம்ம பொருள் வந்து கீழே வராது. அதனால தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வெளியே வந்து நிறைய வரக்கூடியதும் நானும் சீக்கிரமாக வந்து ஒரு பெரிய கடை இங்கே வச்சதும் அதே தான் உங்களுக்கு. ஸோ ஹோல்சேல் எடுக்கக்கூடியவங்க ஃபிங்கர்ஸிங் ரிங்கிலேருந்து காப்பு ரிங்கு செயின்ஸில் இதுலேருந்து எடுக்கக்கூடியவங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாகவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுவரையும் நல்லா பாசிட்டிவான ரிசல்ட் மட்டும் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக சில விஷயத்தில் நெகட்டிவாக கஸ்டமர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கொரியர் சார் 3 or 4 days வரல அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அது கொரியர் சர்வீஸ் வந்து நமக்கு நம்மளோட கையில் இல்லை. இல்லை கொரியர் சர்வீஸ்ன்றத ஒரு கம்பெனியை வச்சுருக்காங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். ஸோ அதனால தான் இருக்குமே தவிர நம்ம ப்ராடக்டில் அப்படி சொல்லதும் இல்லை. சில பேர் ப்ராடக்டில் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நாங்கள் 1 week வந்து அதோட ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வேறு பொருளை நம்ம கொடுத்துருவோம். அந்த பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்னைக்கு வந்ததில்லை. இன்கேஸ் நீங்கள் 5 பேர் இப்போ ஒரு ஏதோ வச்சு ஒரு வெப்சைட்லேயோ ஒரு இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும். வீட்டில் இருந்து நம்ம வாங்கும்போது ரிசல்ட் மாறி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போ நமக்கு என்னென்னா நான் கஸ்டமராக நான் ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரு பொருளை நான் ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பொருள் நான் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எனக்கு வீட்டுக்கு வந்துருச்சுன்னா எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமோ அதே மாதிரி நான் ஃபீல் பண்ணுறது கஸ்டமர் நான் நினைப்பேன். நான் அப்போ ஒரு பொருள் கஸ்டமர்ஸாக வந்து வாங்கும்போது அவங்களுக்கு இன்கேஸ் சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகாத பொருள் எப்படி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் இருந்தாங்கன்னா எப்படி எப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் அனுப்ப சொல்லிடுவோம். உடனே நம்ம சேம் கடையோட அட்ரஸ்க்கு அனுப்பிட்டோம்னா 3 days உங்களுக்கு நியூ ஐட்டம்ஸ் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு பொருள் ஒரு வேளை வரல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு ஏதாச்சுன்னா நம்ம ரீஃபண்ட் கேஷும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதனால் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோமா. சூப்பர் சூப்பர் சார். அதாவது சூப்பர் சார், நீங்கள் பேசினதில் ரொம்ப சந்தோஷம். இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிஸ்னஸாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதாவது இன்கம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காங்க. நம்மளும் வந்துட்டு நிறைய பணம் கொடுத்து பொருளை வாங்குகிறோம். கோல்டு வாங்க முடியாத காரணத்தினால கவரிங்லேயே நிறைய செலவு பண்ணியிருப்போம். இன்றைக்கி தான் நான் வந்து ரொம்பவே ஃபஸ்ட் டைமில் ரொம்ப பிரமிப்பாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கடையை நடத்துகிற ஒரு ஓனரும் சரி, இந்த மாதிரி பொருளும் சரி, இவங்க வந்து ஒரு சமூக சேவை மாதிரி தான் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி பிஸ்னஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் வாங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம எவ்வளோ விஷயம் பேசிட்டோம், இன்னொரு ஆஃபர் ஏதாவது நம்ம கண்டிப்பாக கேட்கலாம். சார், இப்போது எங்கள் சேனல்லேருந்து எங்கள் வியூவர்ஸ் வந்து உங்கள் கடைக்கு வந்திருக்காங்க, எங்கள் சின்ன டாக்கிஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நல்ல எல்லாமே கேட்கக்கூடியது தான் அது. கண்டிப்பாக இப்போ சென்னை டாக்கீஸோட சேனல்ஸ் வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சி தான் நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஒரு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 பார்க்குறாங்க சென்னை டாக்கீஸ்ன்றது. குறிப்பிட்ட சேனல்ஸில் அது ஒரு ஃபஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அங்கே கூட வரக்கூடிய கஸ்டமர்ஸு நமக்கு இங்கே வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு ஸ்பெஷல் கிஃப்ட்டு நம்ம கொடுத்துருவோம். அது கொரியர் மூலமா ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக வந்தாலும் சரி, அது நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். அப்படிங்களா? கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. அழகாக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. நான் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவேன், ஏன்னா எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரைக்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. மேபி நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இவரோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் கடையோட அட்ரஸ் மட்டும் நம்பர் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம். இவங்களோட ஆப்பும் கூட அந்த லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னைடாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன்.